வணக்கம். பானுப்ரியா இப்போ ரீசெண்டாக தெலுங்கு சேனல் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அப்போ ஒரு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்ணு கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப வீக்காக இருந்தது, வீக்கமாக இருந்தது. ஸோ ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது, அதை வந்து அவங்களே வந்து அந்த இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாங்க. அந்த ஹேங்கர் கேட்க கேட்க ஓரளவுக்கு அவங்களால எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு அவங்க ஆன்சர் பண்ணியிருந்தாங்க. இப்போது நம்மளுக்கு ஏஜ் ஆக ஆக நம்மளுக்கே அந்த ஒரு பயம் வருது, என்னடா அது இந்த மாதிரிலாம் ஒரு 56 வயசு ஒரு 40 வயசுலாம் கடந்தோன்னா இதெல்லாம் நம்மளுக்கு வருமோ அப்படின்ற பயம்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிருது. அப்போல்லாம் எதாவது தப்பு பண்ணால் அப்போல்லாம் கண்ணுக்கு பின்னாடி காட்டுன்னு சொல்லுவாங்க, இப்போலாம் கண்ணுக்கு முன்னாடியே காட்டுது. அவங்க வந்து ஒரு சின்ன பொண்ணு வேலைக்கு வச்சுருந்தாங்க, ஒரு 14-15 வயசு பொண்ணு வேலைக்கு வச்சுருந்து ரொம்ப குடும்பப்படுத்தி அந்த பொண்ணு வெளியே வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி நிறைய சர்ச்சையெல்லாம் வந்தது. ஸோ இப்போ வந்து அவங்க பேசின விதத்தை பார்த்தா இப்போ அதெல்லாமே மறந்து ஐயோ என்னடா அது இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மெயினாக அந்த இன்டர்வியூவில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மெமரி லாஸ் அப்படின்ற ஒரு இது, எனக்கு ஒரு கொடிய நோய் ஒன்று இருக்குது அப்படின்னு. அவங்களுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான், அந்த பொண்ணு அபிநயா. அவங்க வந்து லண்டனில் படிச்சுட்டு இருக்காங்க நல்லபடியாக. ஏதோ நம்ம கூட எதனா ஒரு விஷயம் வந்து ஐயோ இதெல்லாம் மறந்துடணும்பா, இதெல்லாம் நம்ம ஞாபகமே வச்சுக்கூடாது, இந்த விஷயம் நம்ம மனசில் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்மளே தன்னைத்தானே நம்மளை மறக்கிற ஒரு நோய் அப்படின்றது, ஒரு மெமரி லாஸ் அப்படின்றது வந்து ரொம்ப கொடுமையான விஷயம். அதை தவிர எதுவுமே இல்லை. ஏன்னா அவங்க ஒரு டான்ஸரு, ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், நல்ல அழகாக பேசுகிறவங்க, நல்ல அழகான ஒரு 80s டைம்ஸ்லாம் வந்து பயங்கரமான ஒரு க்யூட்டான ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு கூட சொல்லலாம். டப்பிங்லாம் வந்து அந்த அளவுக்கு நிறைய பேருக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பொல்லாதவங்கள நடிச்சு இருக்காங்க, 36 நடிச்சிருக்காங்க, அதுவும் இல்லை ஐலான் படத்தில் நிறைய நடிச்சிருக்காங்க. ஒரு நான் ஒரு படத்தில் வந்து நடித்து அந்த படித்து அந்த டைலாக்லாம் படிச்சுட்டு போய் அதை வந்து சொல்கிறதுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே அப்ஸ்கான் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களோட ஏமே என்னென்னா நம்ம ஒரு டான்ஸ் கிளாஸ் வைக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஏமே. ஆனால் இப்போ வந்து அவங்களால இப்போ இருக்க சிச்சுவேஷனில் கண்டிப்பாக அதெல்லாம் முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொன்றும் மறக்க மறக்க அவங்களுடைய டான்ஸ் ஸ்டெப்பெல்லாம் மறக்க ஆரம்பிச்சு தான். ஃபஸ்ட்டு வீட்டில் வச்சுருந்தாங்க, பட் இப்போல்லாம் அந்த கிளாஸ்லாம் நான் நடத்துறது இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஒரு 2-3 வருஷம் தான் இந்த நோய் வந்து என்னை வந்து ரொம்ப ஆட்டி படைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. பானுப்ரியா ஃபேன்ஸ் இன்னமும் இருக்காங்க, ஆனால் அவங்க மத்தியில் இதெல்லாம் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். தெலுங்கு இன்டர்வியூவை பார்த்துட்டு உடனே ராதா ஓடி போய் பார்த்துருக்காங்க, என்னடா அவள் இப்படி இன்டர்வியூ கொடுத்துருக்கா, உடம்பு இந்த அளவுக்கு காயெல்லாம் ஏற்பட்டிருக்கு, கண்ணெல்லாம் வீங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு ஓடி போய் பார்த்துருக்காங்க. பார்த்ததில் ஓகே நல்லா இருக்கா பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அந்த காலத்தில் ரொம்ப ரொம்ப டியர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அவங்க ரெண்டு பேர். 80s நிறைய வாட்டி ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா கெட் டுகெதர் மாதிரிலாம் வைப்பாங்க. ஸோ இவங்களுக்கு அந்த பார்ட்டி பப்பெல்லாம் பிடிக்காதான். அதனால இப்போ இந்த மெமரி லாஸ் ஆனதுலேருந்து தான் இவங்களுக்கு வந்து யாரும் கூப்பிடுறது இல்லை அப்படின்லாம் வருத்தப்பட்டு கூட அது பண்ணதில் வந்து இந்த தளபதியில் அவ்வளோ சைலண்ட்டாக இருப்பாங்க. ஹாஹான்னு ஒரு படம் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து ரகுவரனுக்கு ஜோடியாக இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சைலண்ட்டாக ஒரு மாதிரி குவைட்டான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஐலாண்டில் நடிச்சிருக்காங்க நிறைய படத்தில் பார்த்தீங்கன்னா, அவங்க காமெடினா காமெடியோடு பண்ணுவாங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா ஹவுஸ் ஒய்ஃபாக பண்ணுவாங்க. எல்லா கேரக்டருமே அவங்களுக்கு வந்து பொருந்த கேரக்டா இருக்கும். இன்னி வரைக்குமே பானுப்ரியா ஃபேன்ஸ் நிறைய பேர் இன்னுமும் இருக்காங்க. பானுப்ரியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிக்கலான ஒரு கொடிய நோய் வந்திருக்குன்னா இப்போ அவங்களால கண்டிப்பா இனிமேவும் தொடர்ந்து நடிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா முக்க கண்டிப்பா டைலாக்லாம் வந்து மனப்பாடம் பண்ணணும், மெமரி கண்டிப்பா வேணும். ஸோ இந்த ஃபீல்டெல்லாம் அது இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது. ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை ஞாபகம் இல்லாமல் இருக்காங்க, லொக்கேஷன் போனாலும் பயப்படுறாங்க, லொக்கேஷன் லாங்காக ட்ராவல் பண்ண முடியாத மாதிரி நிறைய சர்ச்சை இருக்கிறதுனால நான் எங்கேயும் வெளியே வரல அப்படின்னு சொல்லி அவங்க கமிட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் ஒத்துக்கவே இல்லை அப்படின்னு இருக்காங்க. இது என்ன மெயின் காரணம், இப்போ பானுப்ரியாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 55 ஒரு 40 வயசுங்க, 40-50 வயசு ஒரு சாதாரண ஒரு விஷயமா சொல்கிறேன், சாதாரண ஆளுக்கே ஒரு 40-50 வயசு ஆயிடுச்சுன்னா தூக்கம் கம்மி ஆயிடுது, மன அழுத்தம் அதிகமாயிடுது, சிரிக்கிறது கம்மி பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்க வச்சு இது மாதிரி நிறைய வருது. மோஸ்ட்லி வந்து இது ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண வேண்டியதுதான். இது பொதுவாக சொல்றேன், இப்போ மெடிடேஷன்ஸ் எக்ஸசைஸ் இதெல்லாமே கம்மி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த தூக்கன்றது ரொம்ப ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அதனால மேபி இந்த மாதிரிலாம் நிறைய வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி ஆர்டிஸ்டுக்குலாம் இதெல்லாம் வந்ததுன்னா அவங்களுடைய தொழிலே வந்து பாதிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் இதெல்லாம் வந்து. இந்த மெமரி லாஸ்ன்னு இல்லைங்க, எந்த ஒரு உடம்பு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பணம் வந்து சம்பாதிக்கிறது எப்படியோ அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பார்த்துக்கிறோமோ அது அவ்வளோக்கு அவ்வளோக்கு நல்லது. Thank you.